ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க, ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு வரமிளகா, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். ரெண்டே ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த கடாய் வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றும் பாதியமாக வதக்கினா போதும். மல்லித்தலை மட்டும் நல்லா வதங்கிடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். தோசை, இட்லி, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஈஸி வேயில் வந்து கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கோம். அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது இதை விட ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ.